அரசு தேர்வுக்கு தயாராகும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ இந்திய இராணுவத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி ரேலி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அப்டேட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேலி வந்து எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து அஃபீஷியலாகவே விட்ட ஒரு அப்டேட் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இது வந்து ஓல்டு நோட்டிஃபிகேஷன், இதே வந்து நியூ நோட்டிஃபிகேஷனாக வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இந்த ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ என்றைக்கு வந்து ரேலி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 12 மே 2020 22 மே 2020 வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆன்லைன் டேட் பார்த்திங்கன்னா 13 மார்ச் 2020 26 ஏப்ரல் 2020 வரைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா கொரோனா டயத்தில் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சர்வர் வந்து எடுக்கலை. ஸோ இதே ஒரு கண்டிஷன் தான் பார்த்திங்கன்னா சென்னை ரேலிக்கும் சரி, கோயம்புத்தூர் நடக்கிற ரேலிக்கும் சரி, இந்த ஒரு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலை. ஸோ அவங்க வந்து பயப்படணும் தேவையில்லை. ஸோ ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஒரு அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஓல்டு நோட்டிஃபிகேஷனில் வந்து 13 மார்ச் 2020 26 ஏப்ரல் 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ரேலி டேட்டும் ஒன்று வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்து மாற்றிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ 15 ஜூலை 2020 30 ஆகஸ்ட் 2020 பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேலி நடக்குது கன்ஃபார்மாக வந்து 7ஆம் மாதத்தில் பார்த்திங்கன்னா வந்து 15 ஜூலை 2020 8ஆம் மாதம் 30 ஆகஸ்ட் 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரேலி வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்திலே வந்து அறிவிப்பாங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது அப்டேட்டாக பார்த்திங்கன்னா இன்னொரு ரேலி ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து செக் பண்ணிடலாம். ஸோ இதனால் நான் எல்லாம் சொல்ல வரேன்னா, ஸோ சென்னை ரேலிக்கும் சரி கோயம்புத்தூர் ரேலிக்கும் சரி கண்டிப்பாக வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை வந்து இந்த தடவை நான் பண்ணலையே, ஸோ ஏஜ் பார் ஆயிரும், ஸோ அடுத்த தடவை வந்து என்னால் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு வந்து கவலைப்படுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஏன் அப்படின்னா சென்னைக்கும் சரி கோயம்புத்தூருக்கும் சரி, ஸோ கரெக்டாக அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொரோனா எஃபெக்ட் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பின்னையும் ஒரு தடவை வந்து அதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு தடவையும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி அப்டேட் பண்ணுவாங்க, அப்டேட் பண்ண தேவையில்லை. ஸோ அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ புதுசாக வந்து யாராச்சும் வந்து அப்ளை பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்குண்டான ப்ரூஃபையும் பார்த்துடலாம். ஸோ இந்த அப்டேட் தான் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹரியானா மாநிலத்தில் உள்ள ஆம்பலா, ஸோ இந்த இடத்துல தான் வந்து ரேலி நடக்க இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 13 மார்ச் 2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே டயத்தில் தான் சென்னைக்கும் சரி கோயம்புத்தூருக்கும் சரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த ஒரு மாதத்தில் தான் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டயத்தில் வந்து யாரும் அப்ளை பண்ண முடியலை, சர்வரும் கொஞ்சம் ரொம்ப வந்து பிஸியாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா 16/5/2020 29/6/2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரேலி டேட்டும் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ 15/7/2020 வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து ரேலி நடக்க போகுது. ஸோ தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொரோனா எஃபெக்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டேட்டாக வந்து நம்ம தமிழ்நாடு இருக்குது. ஸோ அதனால் வந்து ரேலி டேட் வந்து கொஞ்சம் வந்து தள்ளி போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ரேலி எப்போவுமே கேன்சல் ஆகாது, கண்டிப்பாக வந்து இந்த வருஷத்தில் வந்து கண்டிப்பாக அதை வந்து அட்டென்ட் பண்ணலாம் நீங்கள். ஸோ ஆன்லைன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ், ஸோ இந்த மாதத்தில் வந்து அவங்க ரேலி நடக்குது. ஸோ அதனால் வந்து அந்த டேட்டில் வந்து எனக்கு வந்து ஏஜ் பார் ஆயிருமே அப்படின்னு வந்து யாரும் நினைக்க வேணாம். ஸோ ரேலி கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஏஜ் சொல்லியிருந்தாங்களோ, ஸோ அதே ஏஜ் உள்ளவங்க கண்டிப்பாக வந்து எத்தனை நாளானாலும் இவங்க ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மாற்றினாலும், ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் கூட ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும்போது என்ன டேட் வந்து எலிஜிபிளாக இருக்கோ அதே டேட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து ஏஜ் பார் ஆகிறதுக்கு, அதாவது ஏஜ் பார் ஆகணும் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக வந்து சென்னைக்கும் சரி கோயம்புத்தூருக்கும் சரி கண்டிப்பாக வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு PDF-ஆக வந்து கண்டிப்பாக அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம சேனலை கண்டிப்பாக நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் 9ஆம் மாதமோ இல்லை 8ஆம் மாதத்துலேயோ பார்த்திங்கன்னா ரேலி வந்து கண்டிப்பாக வந்து சென்னையிலையும் சரி கோயம்புத்தூர்லேயும் சரி அடுத்தடுத்து வந்து கண்டிப்பாக நடக்கும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்மி ரேலி வந்து எப்போனாலும் நடக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து
எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் படிச்சுட்டே இருங்க. ஸோ ரேலி கண்டிப்பாக நடக்கும், அதனால் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரன்னிங் மட்டும்தான். ஸோ ரன்னிங் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் ஃபுல் அப்ஸ். ஸோ இது ரெண்டு மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பண்ணிட்டீங்கனாலே போதும், நீங்கள் வந்து ஆர்மியில் கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம். ஸோ எக்ஸாமுக்கு தான் நீங்கள் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ எக்ஸாம் கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.